ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். உளுந்த கலர் மாதிரி நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி தட்டி வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு, இதை கேப்பன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ராகினும் சொல்லலாம். உளுந்து கேழ்வரகு ரெண்டும் சம அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் போல் வறுத்தெடுத்தாலே போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதையும் மாற்றி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு போல் தண்ணி சேர்த்து இந்த சேமியாக கொதிச்சு வந்தால் போதும். ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கரைச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். இதை டைரெக்டாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடைப்பட்டு வந்துடும். 1 கப் அளவு மாவுக்கு மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே சேமியால் 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். அது போக மிச்சம் 4 கப் தண்ணியை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கீங்களோ அதுக்கு 1 கப் மாவுக்கு மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது, நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. ராகியில் தோசையோ இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சேமியாக சேர்த்து செய்யும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்புக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை இதனானு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதுக்கு அதே அளவு வெல்லம், மொத்தமாக 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மொத்தமாக 5 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் ஊற்றி ஸ்பூன் போட்டு பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்கும்போது பாயசம் குடிக்கிற மாதிரி நல்லா விரும்பி குடிப்பாங்க. எப்போதும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த வித்தியாசமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.